நேயர்களுக்கு வணக்கம். விவசாயிகளுடைய விளை பொருட்களுக்கு விலை உயரலனா கூட அவங்க விவசாயத்துக்கு பயன்படுத்துற யூரியா, பொட்டாசியம், பாக்டம் பாக்ஸ், காம்ப்ளெக்ஸ் உரம் மற்றும் பூச்சி மருந்துகள்னு இதோட விலை வருடந்தோறும் ஏறிக்கிட்டேதான் இருக்கு. இது மட்டும் இல்லாம யூரியா உரத்துக்கான தட்டுப்பாடும் தற்போது நிலவிட்டு வருது. இந்த நிலையில சில தனியார் கடைகள்ல உரங்களை விவசாயிகள் வாங்கும் போது இதுக்கு சரியான ஒரு பில்லு கொடுக்கறது இல்ல, துண்டு சீட்ல எழுதி கொடுக்கறதும் நடந்துகிட்டுதான் இருக்கு. இத்தகைய பிரச்சனைகளுக்கு மத்தியில விவசாயிகள் உரங்களை வாங்கும் போது தற்போது சில தனியார் கடைகள்ல உரங்களோட சேர்த்து ஆர்கானிக் உரங்கள் அப்படிங்கிற பெயர்ல வேறு சில பொருட்களும் விவசாயிகள் கிட்ட திணிக்கப்பட்டு வருது, விற்பனை செய்யப்பட்டு வருது. இந்த ஆர்கானிக் உரங்களை வாங்கினா மட்டும்தான் மற்ற உரங்கள் கிடைக்கும் அப்படின்னு விவசாயிகள் கட்டாயமா அதை வாங்குறதுக்கு நிர்பந்திக்கப்பட்டு வராங்க, உரிமையாளர்கள் நிர்பந்திச்சுட்டு வராங்க. இது ஒரு சில தனியார் கடைகள்ல மட்டும் இல்ல, விவசாயிகள் பெருமளவு நம்பி இருக்கிற கூட்டுறவு சங்கங்களையும் இதே போல வேறு சில அவங்களுடைய பயிர்களுக்கு தேவையான உரங்களை விவசாயிகள் வாங்கும் போது லிக்யூட் உரங்கள் அப்படிங்கிற உரங்களை அந்த கடையுடைய உரிமையாளர்கள் விவசாயிகள் மேல வலுக்கட்டாயமா திணிச்சிட்டு வராங்க. கடந்த அதிமுக ஆட்சியிலையும் இதே நிலைதான் இருந்த நிலையில தற்போது திமுக ஆட்சியிலையும் இதே அவல நிலைதான் தொடர்றதா நம்ம கிட்ட விவசாயிகள் குமுறுறாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.சி. சம்பத்துடைய சொந்த ஊரான மேல்குமாரமங்கலம் கிராமத்தை சேர்ந்த ஜானகி இது தொடர்பா நம்ம கிட்ட சொல்லும் போது, ஒரு ஏக்கர் நெல் பயிர் செய்யறதுக்கு விதை வாங்குறது தொடங்கி நாற்றங்கால் நடுறது, வரப்பு கழிக்கிறது, மூன்று விதமா உறவு ஓட்டுதல், நடவு செய்யறது, மூன்றாம் நாள் யூரியா மற்றும் பாக்டம் பாக்ஸ் போடுறது, களை எடுக்கிறது, இரண்டாவது களை எடுக்கிறது, மீண்டும் உரம் போடுறது, கதிர் வர நிலையில பூச்சி மருந்து அடிக்கிறது, அறுவடை செய்யறதுன்னு நெல்ல டிப்பர்ல ஏற்றி வியாபாரி எடுத்து சென்ற வரைய மொத்த செலவையும் பார்த்தா 26,750 ரூபாய் ஆகுது. அப்படி பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு 30 மூட்டை நெல் விலையும், அதுவும் எங்க பகுதியில 25 மூட்டைக்கு மேல விளையாது. ஒரு மூட்டை நெல்ல சுமார் ஒரு 600 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 1,200 ரூபாய்க்கு தான் வாங்கிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு போடுற செலவை கூட எடுக்க முடியாம தான் விவசாயிகள் நாங்க விவசாயம் பார்த்துட்டு வரோம், நிலத்தை வந்துட்டு கரம்பா போட்டுற கூடாது அப்படின்னு ஒரு கௌரவத்துக்காக நாங்க விவசாயம் பார்த்து கடன்காரங்களாக்கிட்டு வரோம். இந்த நிலைமையில விவசாயிகளோட நிலைமை இப்படி இருக்கும்போது ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் விவசாயிகளோட பேரை சொல்லி கொள்ள எடுக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்களையும் தனியார் உரக்கடைகள்லயும் உரங்கள் வாங்கி பாருங்க, அப்ப புரியும் எங்களோட வேதனை அப்படின்னு வேதனையோட சொல்றாங்க. அதன்படியே பண்ருட்டி வட்டம் சென்னை சாலை திருமலை நகர்ல இருக்கிற சுபஸ்ரீ செல்வ விநாயகம் ஸ்டோர்ல யூரியா மற்றும் பாக்டம் பாஸ் உரம் கேட்டோம். நாம கேட்ட உரத்தோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா இன்னொரு மூட்டை, அதாவது விஜய் செட்டி கம்போஸ்ட் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிற இன்னொரு மூட்டைக்கும் சேர்த்து பில்லு போட்டாரு கடை உரிமையாளர். நாங்க உடனே, சார் இந்த உரத்தை நாங்க கேட்கவே இல்லையே, இதை எதுக்காக பில்லுல சேர்க்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க கேட்ட உரம் கொடுக்கணும்னா இதையும் சேர்த்துதான் சார் வாங்கணும், தனியா உங்க உரம் மட்டும் கிடைக்காது, இங்க மட்டும் இல்ல வேற எந்த கடைக்கு நீங்க போனாலும் நீங்க கேட்ட உரம் வாங்கணும்னா இந்த மூட்டையோட சேர்த்துதான் பில்லு போடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அது கூட நாம அதிர்ச்சி ஆகி, என்ன சார் எங்களுக்கு தேவையான உரத்தை மட்டும் தானே நாங்க வாங்க முடியும், எதுக்காக எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு உரம் கொடுக்குறீங்க, இதையும் சேர்த்துதான் பில்லு போடுவீங்கன்னா எங்களுக்கு பில்லு போடாதீங்க சார் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அந்த கடையுடைய விற்பனையாளர் நம்ம கிட்ட சொல்லும் போது, என்ன சார் பண்றது, இந்த உரம் வாங்க வந்தா இதையும் சேர்த்து விற்பனை செய்யணும்னு எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாரு. சரி, நாமளும் தனியார் கடைகள்ல தான் இப்படி இருக்கு, கூட்டுறவு சங்கங்கள்ல கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற வேளாண் கூட்டுறவு கடைக்கு போயிட்டு ஒரு மூட்டை யூரியா கேட்டோம். அதோட லிக்விட் ஆர்கானிக் யூரியா அப்படிங்கிற பாட்டிலையும் சேர்த்து எக்ஸ்ட்ராவா 260 ரூபாய் காசும் கேட்டாரு இந்த விற்பனையாளர். நம்ம உடனே, எங்களுக்கு பாட்டில் யூரியா வேணா சார், மூட்டை மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னதுக்கு, பாட்டில் யூரியாவையும் சேர்த்துதான் சார் வாங்கணும், எங்களுக்கு யூரியா சப்ளை பண்ணும் போதே இந்த பாட்டில் யூரியாவையும் சேர்த்து அதே கணக்குல சப்ளை பண்ணிடுவாங்க, நாங்க யூரியா மூட்டைகளை விற்பனை கணக்கு காட்டும் போது இந்த பாட்டில் யூரியாவையும் விற்பனை கணக்கு காட்டணும், சோ ரெண்டையுமே சேர்த்து வாங்கிதான் ஆகணும்னு சொல்லிட்டாரு இந்த விற்பனையாளர். நாமளும் சும்மா விடாம அங்க இருக்கிற அதிகாரிகள் வரைய வாதாடி பார்த்துட்டோம். அதிகாரிகளே நம்ம கிட்ட சொல்லும் போது, வாங்கினா ரெண்டையும் சேர்த்து வாங்குங்க சார், இல்ல வாங்க முடியாதுன்னா வாங்காமலே போயிடுங்க, எதுவுமே வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாமளும் வர வழி இல்லாம அந்த மூட்டை யூரியாவோட சேர்த்து இந்த பாட்டில் யூரியாவையும் பில்லு போட்டு வாங்கிட்டு தான் வந்தோம். கடந்த ஆட்சியில டாப் 10 ஆர்கானிக் உரம் அப்படிங்கிற உரத்தை மற்ற அத்தியாவசிய உரங்களோட விவசாயிகள் கிட்ட கட்டாயப்படுத்தி விற்பனை செய்துட்டு வந்தாங்க. இந்த திமுக ஆட்சியில லிக்விட் யூரியாவையும் அதே போல விஜய் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிற அந்த ஆர்கானிக் உரத்தையும் விவசாயிகள் கிட்ட கட்டாயப்படுத்தி விற்பனை செய்துட்டு வராங்க விற்பனையாளர்கள். இது குறித்து சில கூட்டுறவு சங்கங்களுடைய அதிகாரிகள் நம்ம கிட்ட சொல்லும் போது, தமிழகம் முழுவதும் இருந்து வர விவசாயிகளை நேரடியா சந்திக்கிறது அப்படிங்கிறது நாங்க தான், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுதே தவிர நிலைமை மாறல, சில பெரிய புள்ளிகளுக்கு வேண்டப்பட்ட நிறுவனங்கள் இது போல உரங்கள் விவசாயிகளை சந்திக்கிறோம், அவங்க கிட்ட பதமா பக்குவமா எடுத்து சொல்லி இந்த உரங்களை வித்துட்டு அவங்க கிட்ட திணிச்சுக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாம சில
சமயம் கடுமையா பேசி கூட உரங்களை விற்க வேண்டியதா இருக்கு. மின்னம்பலத்துல இந்த செய்தியை பார்த்துட்டாவது முதல்வர் பத்தி ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரு நம்புவோம் அப்படின்னு மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே இரண்டாவது முறையா விவசாயிகளுக்குன்னு தனி பட்ஜெட் போட்டிருக்காரு ஸ்டாலின். ஆனா விவசாயிகளோ உரங்கள் வாங்குறதுக்காகவே ஒரு பட்ஜெட் போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இது உரங்களை வாங்கலாம், ஆனா அந்த கெடுபொடி உரங்களையும் வாங்கிதான் ஆகணுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் முக்கியமான பல விஷயங்களை தொடர்ந்து உடனடியா தெரிஞ்சுக்க மின்னம்பலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.